அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. இட்லி மாவில் வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு, வெங்காயம், சீரகம், மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இட்லி மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி மாவில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு அதில் நம்ம வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், மிளகு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மாவு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இட்லி மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். இட்லி மாவு எல்லாத்தையும் நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ண வச்சுருக்கேன். நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வடை ரெடி. இட்லி மாவில் வடை ரெடி. எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுறேன். அடுத்த பேட்ச் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இந்த மாதிரி அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நம்ம போட்டு வடையை எடுத்துக்கலாம். இட்லி மாவில் செஞ்ச வடை ரெடி. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்லி மாவில் செஞ்ச வடை ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி மாவில் செஞ்ச வடை ரெடி. வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா மெதுவாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி மாவில் செஞ்ச வடை ரெடி. இதை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.